ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபேமிலி நெஸ்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாவை எப்படி ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிருக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போது கொத்தமல்லி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி வாங்கினதும் அந்த கட்டை பிரித்து ஒரு காட்டன் துணி மேலே நல்லா விரித்து வச்சிருங்க நல்லா விரித்து வச்சதும் ஒரு பேப்பர் எடுத்து அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல உடஞ்சிடும் அதனால் ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதில் ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அழுகிடும் அதனால வாங்கிட்டு வந்த உடனே அதில் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போது அதில் தண்ணியை நல்லா ட்ரை பண்ணதும் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பாக்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும் ரொம்ப குட்டி பாக்ஸ் எடுத்து அமைக்க வச்சிங்கன்னா சீக்கிரமாக அழுகி போயிடும் இப்போ அந்த பாக்ஸில் கார்னர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் டால் போட்டுக்கலாம் பேப்பர் டால் போட்டுட்டு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடுக்கி வைக்கணும் அப்படியே எடுத்து அமைக்க வச்சிங்கன்னா சீக்கிரமாக அழுகிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு லேயர் பேப்பர் வைக்கணும் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கொத்தமல்லி வச்சுட்டு திரும்ப அதுக்கு மேலே ஒரு லேயர் ஒரு பேப்பர் வைக்கணும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சு அதுக்கு மேலே பேப்பர் வச்சு மூடினிங்கன்னா தான் உங்களுக்கு ஈரப்பதம் வந்து சீக்கிரமாக கொத்தமல்லி அழுகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லேயராக வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கொத்தமல்லி ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ் வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகா ஸ்டோர் பண்ண போகிறேன் பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் சேம் ப்ராசஸ் தான் அதில் இருக்க ஈரத்தை ஃபஸ்ட்டு பேப்பரை வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி போது உங்களுக்கு ஈரத்தன்மை வந்து சீக்கிரமாக அழுகி போகும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஃபஸ்ட்டு கீழே டிஷ்யூ போட்டுக்கலாம் அதுக்கு மேலே பச்சை மிளகாவை காம்பு கிழிட்டு வச்சிங்கன்னா மிளகா சீக்கிரம் பழுக்காமையும் இருக்கும் வீணா போகாமையும் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டதும் இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயர் பேப்பர் வச்சு இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்படி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ அடுத்தது கரோப்பில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கரோப்பில் அந்த மாதிரி கவரில் கொடுப்பாங்க கொத்தமல்லி ட்ரை பண்ண மாதிரியே இதையும் நல்லா பேப்பர் வச்சு ஃபுல்லாக ஈர்த்த ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை ஆனதும் ஒரு பாக்ஸில் அதேமாதிரி பேப்பர் போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கரோப்பில் போட்டு அதுக்கு லேயர் பேப்பர் வச்சு மறுபடியும் இன்னொரு லேயர் கருவேப்பில் போட்டு இன்னொரு லேயர் பேப்பரை வச்சு மூடி வச்சிடலாம் இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்